Greetings everyone. Welcome to our channel Galaxy for Learners. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 இயல் 2 அறம் என்னும் கதிர் இந்த பாடலோட மன வரைபடம் பார்க்கலாம். அறம் என்னும் கதிர். ஸோ இதில் வந்து இந்த பாடல் எதை பற்றினா வந்து இளமை பருவம். இளமை பருவத்தில் நம்ம வந்து நிறைய கற்றுக்குவோம். அந்த டைம்லலாம் கற்றுக்கிட்டது தான் அந்த முதுமை கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இது இப்படி அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அந்த இளமை பருவத்தில் நம்ம நிறைய கற்றுக்குறோம். கல்வியை மட்டும் இல்லாமல் நற்பண்பு, ஒழுக்கம், இது எப்படி நடந்துக்கணும், பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்துக்கணும், அந்த மாதிரி நற்பண்புகளை கற்றுக்குறோம். அந்த கற்றுக்கிற அந்த அறநெறிகளை வந்து உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் தான் வந்து அறம் என்னும் கதிர். ஓகேவா, நம்ம இளமை பருவத்தில் கற்றுக்கிட்ட அந்த நற்பண்புகளைய உழவு தொழிலோடு ஒப்பிட்டு சொல்கிற பாடல் தான் அறம் என்னும் கதிர். இப்போ மனவரப்படமோட இதுக்கு போகலாம். இது வந்து ஒரு மனப்பாட பாடல். லாஸ்ட்டாக அந்த பாடலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மனவரைப்படம் மைண்ட் மேப் பார்க்கலாம். இன்சொல், இன்சொல்ல எதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க, கம்பேரிசன் பண்ணுறாங்க இல்லையா. அந்த இளமை நற்பண்புகளை வந்து உழவு தொழிலோட கம்பேர் பண்ணுறாங்க. உழவு தொழிலில் ஃபஸ்ட் என்ன வேணும், ஒரு விளை நிலம் வேணும். உழவு தொழில் செய்யணுன்னாலே ஒரு நிலம் வேணும். நிலம் இருந்தால் தான் அதில் விதை போட்டு பயிரிட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கடுத்து நம்ம வந்து பயிரை களையெல்லாம் எடுத்து பயிரை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நிலம் வேண்டும். இன்சொல் விளை நிலமோட ஒப்பிடுறாங்க. இன்சொல்னா என்ன, இனிமையான சொல். இன்சொல்ன்றது இனிமையான சொல்லையே விளை நிலமாக நமக்கு அந்த தொழில் உழவு தொழில் செய்கிற ஒரு விளை நிலமாக ஒப்பிடுறாங்க. எதை, இன்சொல்ல, இன்சொல் விளை நிலத்தோடு ஒப்பிடுறாங்க. இரண்டாவதாக ஈதல், ஈதல்னா ஈகை கொடை, அதாவது கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த ஈகை பண்பை வந்து விதையை நம்ம விதைக்கிறோம் இல்லையா, அதோட ஒப்பிடுறாங்க. ஈதலை வந்து வித்து, வித்துன்றது விதை நம்ம விதைக்கிறோம் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணுறாங்க ஈதல். அடுத்தது வன்சொல், வன்சொல்ன்றது வன்மையான சொல், கடுமையான சொல். களை அப்படின்றது வேண்டாத செடி, தேவையில்லாத செடி. இப்போ வந்து நம்ம ஒரு பயிர் வைக்கிறோம்னா அதில் வந்து ஒரு தடவை நிறைய புல் தேவையில்லாத செடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் களை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செடியெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. தேவையில்லாத செடியை எடுத்து போட்டால் தான் இது வந்து நல்லா வளரும், இல்லைனா இதோட சத்து அந்த மண்ணோட சத்து அதுவும் சேர்ந்து எடுத்துக்கோ இல்லையா. ஸோ தேவையில்லாத களை எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி தான் வன்மையான சொல்ல வந்து அந்த வன்மையான சொல்ல வந்து நீக்கணும், எப்படின்னா களையை நீக்கிற மாதிரி நீக்கணும் அப்படின்றத வன்சொல் வந்து களையோட ஒப்பிடுறாங்க. அதுக்கடுத்தது வாய்மை, வாய்மைனா என்ன, நேர்மை, உண்மை. உண்மை பேசுதல் தான் வந்து இங்கே வந்து எரு உரத்தோட ஒப்பிடுறாங்க. உண்மை பேசுதல், அந்த எருவை வந்து நம்ம போடணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க இந்த பாடலில். அடுத்தது அன்பு, நீர். ஒரு விளை நிலத்தில் நம்ம விதை போடுறோன்னா தண்ணி இல்லாமல் வளர்ந்துருமா, அதுக்கு நீர் பாய்ச்சணும். ஸோ நீர் பாய்ச்சிற மாதிரி அன்பு, அன்பாகிய நீரை பாய்ச்சணும். லாஸ்ட்டாக அறம், அறம்ன்றது என்னது, ஒழுக்கம். அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்லொழுக்க மனிதராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்போது இளமாக அந்த சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நம்ம நல்லொழுக்கமுள்ள மனிதராக வளர முடியும், இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த அறம் என்னும் கதிரோட பாடல். ஸோ பாருங்கள், இதை வச்சு இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே நீங்களே இந்த லெசனோட குவெஷன் டீட்டெயில் ஆன்சர், அது அறம் என்னும் கதிர் வந்து ஏதாவது இளம் வயதிலே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈவன் இந்த மைண்ட் மேப்பும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சரில் எக்ஸ்ட்ரா, அதாவது 5 மார்க்ஸ்னால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற லைன்ஸ்க்கு எழுதின லைன்ஸ்க்கு கொடுத்தாலும் இதுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் 2 மார்க்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதலாம், இருக்கிறத பேராகிராஃப் எழுதிட்டு இன்சொல்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு விளை நிலம், ஈதல், வித்து, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஓகே, 7th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் வந்து டெவலப் ஆகும். பாருங்கள், இன்சொல் இதையே லைனாக நீங்கள் பாருங்கள், இனிமையான சொல்லையே விளை நிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து ஈதல், ஈதல்னா ஈகை. ஸோ ஈதல் பண்பை விதையாக விதைக்க வேண்டும்.
வன் சொல்ன்றது வன் சொல் என்னும் கலையை பிடுங்க வேண்டும், நீக்க வேண்டும். நீங்களா ஃப்ரேம் பண்ணலாம் சென்டென்ஸை. அடுத்து வாய்மைனா என்ன சொல்லணும், உண்மை இல்லை வாய்மை, உண்மை பேசுதல்ன்ற எருவை இட வேண்டும், அன்பெனும் நீரை பாய்ச்ச வேண்டும். அதுக்கடுத்தது அப்போதுதான் அறம் என்னும், அறம்ன்றது ஒரு ஒழுக்கம், அப்போதுதான் அறமாகிய கதிரை பெற முடியும். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் நம்ம ஒரு நல்லொழுக்க மனிதராக இருக்க முடியும். இன்சொல் விளைநிலம், ஈதல் வித்து, வித்துனா விதை, வன்சொல் கலை, வாய்மை எரு உரம், அன்பு நீர், அறம் கதிர். ஓகேங்களா? ஸோ இதுதான் அறம் என்னும் கதிர் பாடலோட மைண்ட் மேப். நீங்கள் அந்த டீட்டெயில் க்வெஸ்சன், டீட்டெயிலில் 5 மார்க் கேட்குறாங்கன்னா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை பேராகிராஃபில் எழுதிட்டு இல்லை பாயிண்ட் வைஸ் எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்சொல் போட்டு ஏரோ மார்க் போட்டு விளைநிலம், ஈதல் மைண்ட் மேப்பாக போடாத காட்டிலும் இன்சொல் விளைநிலம் ஈதல் இதை வந்து கலர் பென்லேயோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்ஸ் அவங்க பார்த்த உடனே ஓகே, அந்த பேராகிராஃபை படிக்காமல் கூட இதை பார்த்தாங்கன்னா ஓகே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும். ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கிறதுக்காக அதுக்காகவே மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாடல் பார்க்கலாம். மனப்பாட பாடல், பாடல் வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். எழுதியவர் முனைப்பாடியார். ஓகே, இன்சொல்லை விளைநிலமாகவும், ஈதலை வித்தாகவும், வன்சொல்லை கலையாகவும், வாய்மையை எருவாகவும், அன்பை நீர், அன்பெனும் நீர் பாய்ச்சி அறம் எனும் கதிரை எடுக்க வேண்டும். ஐ மீன் அறம் எனும் கதிர் கிடைக்கும் அப்போ தான், புரியுங்களா? ஸோ இந்த ஒன்று இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிறத நீங்கள் எழுதவே வேண்டாம். ஐ மீன் இதை மனப்பாடம் பண்ணி தான் எழுதணுன்றதே இல்லை. இப்போ பாருங்கள் இந்த பாடலை வச்சே சொல்கிறேன். இன்சொல்லை விளைநிலமாகவும் கமா, ஈதலை வித்தாகவும் கமா, வன்சொல்லை கலையாகவும், வாய்மையை வாய்மை என்னும் எருவை போட்டு, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். ஸோ கதிர் அதாவது அறம் என்னும் கதிரை நம்மால் பெற முடியும், கதிரை பயனாக பெற முடியும். பாருங்கள் வந்துருச்சா? வித்து, வித்துனா என்ன, விதை. ஈன பெற, நிலன், நிலன்னா நிலம். அடுத்தது பாருங்கள் கலை, கலைன்றது என்னது, வேண்டாத செடி, தேவையில்லாத செடி. பைங்கூழ் பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல், வன்மையான சொல் அதாவது கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய கடுஞ்சொற்கள், வன்சொல், வன்சொல் கடுஞ்சொல். அதோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இனிய சொல்லையே விளை நிலமாக கொள்ள வேண்டும், அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும், வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும், அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும், அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும், இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ இது மாதிரி எழுதணும். இல்லை நான் வந்து மனப்பாடம் பண்ண மாட்டேன், நான் ஈஸியாக எழுதிருங்க. இன்சொல்லை விளைநிலமாகவும், ஈதலை விதையாகவும் விதைக்க வேண்டும். விதை என்ன பண்ணும், விதைக்கணும், விதைக்க வேண்டும். வன்சொல்லை கலையை என்ன பண்ணுவாங்க, பிடிங்கி எரிஞ்சிருவாங்க இல்லையா, வன்சொல்லை கலையாக எரிய வேண்டும், வாய்மையை எருவாக இட வேண்டும், அன்பெனும் நீரை பாய்ச்ச வேண்டும், அப்போதுதான் அறமாகிய கதிரை பெற முடியும். முடிஞ்சதுங்களா? ஸோ இந்த பாடலோட விளக்கம் இது தான், க்வெஸ்சனுக்கு ஆன்சரும் இது தான். இந்த பாடலை மனப்பாட பாடல் படிச்சுட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது சொல்லும் பொருளும் ஈஸியாக தான் இருக்குது, இதிலே இருக்குது அதுக்கான ஆன்சர். அது எழுதிட்டு நல்லா வந்து அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு கீழே ஹைலைட் பண்ண மாதிரி இன்சொல் விளைநிலம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்சொல் விளைநிலனா
ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுக்காலை செய். முனைப்பாடியார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உரைநடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.